ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பன்னாரி அம்மன் தாயை எங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பன்னாரி அம்மன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக, ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப ரொம்ப அழகோ அழகுங்க. அப்படியே வீடே பார்த்தீங்க அப்படின்னா கோவில் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது வீடு, ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் இவங்களை நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இவங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இனிமேல் நான் தினமுமே பூஜைகள் செய்வேன். அதோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இவங்களுடைய முழு வரலாறு நம்மளுடைய சேனலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். அவங்களுடைய வரலாறு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்பிகையினுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நானும் மனமாற வேண்டிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு உள்ள அந்த அம்பிகை பார்க்க போகையில் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி நல்ல ஒரு சகுனுங்க, இந்த லக்ஷ்மி தாய் வந்து அப்படியே நின்றுட்டே இருந்தாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருந்தது அது முகம். சரின்னு அதை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து உள்ளே கொண்டம் இறங்குவாங்க அந்த இடத்துக்கு போனோம். ஃபஸ்ட்டு அங்கே சாமி கும்பிட்டு தான் உள்ளே போகணும். அதனால் முன்னாடி போயிட்டு அந்த வேலெல்லாம் வச்சுருப்பாங்க, சூலாயுதமெல்லாம், அதெல்லாம் போய் தொட்டு கும்பிட்டு அதில் எலுமிச்சம்பழம்லாம் குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு ஊஞ்சல் வச்சுருப்பாங்க. அதாவது அதை தொட்டு கும்பிடணும். குழந்தைங்க இல்லாதவங்க அப்படிலாம் வந்து அதை தொட்டு கும்பிட்டு நம்ம லைட்டாக அப்படி ஆட்டி விட்டு சாமி கும்பிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியும் சீக்கிரம் கிடைக்கும். அப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயுமே நின்று நல்லா மனதார சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் வாங்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டேன். இது நாங்கள் நைட்டு போனோம் கோவிலுக்குங்க. ஏன்னா பகல்னால் பயங்கர கூட்டமாக இருக்கும், நகலவே முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்குங்க. ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க இந்த கோவிலுக்கு, அவ்வளவு கூட்டம் இருக்கும். இப்போ நைட்டு நாங்கள் போகலே வந்து 8 மணி ஆயிடுச்சு. அப்போவுமே செம கூட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அப்படியே வந்து சாமிக்கு முன்னாடி வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே நின்றுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த பன்னாரி தாயோட சிலை இருக்கும். அதையும் பார்த்து அப்படியே ரொம்ப நேரம் கும்பிட்டுட்டே நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி உள்ளதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்தேன். அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனோம். உள்ளே போயிட்டால் லைனில் தான் நின்று போனோம். அவ்வளோவா கூட்டம் இல்லை. அலோன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் வந்து பூட்ட போகிறோம், சாமி கும்பிட வர்றவங்களாம் உள்ளே வந்துக்கோங்க அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போய் சாமியை பார்த்து நல்ல மனசார தரிசனம் பண்ணாங்க. ஏன்னா எந்த கூட்டமும் இல்லை, எந்த சவுண்டும் இல்லை, ரொம்ப நிம்மதியாக, மன அமைதியாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே அந்த அம்பாள் முகத்தை பார்த்துட்டே நிற்கலாம் போல் இருந்தது, அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி கொண்ட அன்னைக்கு இந்த அம்பிகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த அலங்காரம் என்ன அப்படின்னா தங்க காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. முகமெல்லாம் வந்து சந்தனம் பூசி நல்ல சந்தன காப்பு அலங்காரமும் முகமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கவசம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் அணிஞ்சிருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா நல்ல அழகான பட்டு கீழே விரிச்சிருந்தாங்க, நல்ல ரெட் கலரு. அவங்க கையில் வந்து ஒரு வீணை கொடுத்துருந்தாங்க வெள்ளியில், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து அலோ கிடையாது. ஆனால் இது எங்களுக்கு காலையிலே வந்து ஐயர் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலங்காரத்தோடவே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப தெய்வீகமாக, அப்படியே ஒரு ஒரு குழந்தை வந்து அழகாக உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. அங்கேயும் வந்து வெளியில் எல்லாம் சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு தான் உள்ளே போகணும். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போய் அம்பிகை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் விநாயகரை வந்து பார்த்தோம். ஏன்னா வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விநாயகர் கோயிலில் கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து அமைதியாக வந்து கோயிலுடைய படிகாரத்தில் அப்படியே உட்கார்ந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வரும்போது நான் இங்கேருந்து காரில் போகையிலே வந்து இந்த கடை இருந்ததுங்க. அதாவது இதில் வந்து பன்னாரி அம்மனுடைய சிலைகளெல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. இது அப்போவே வந்து கடைகள்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போவே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 10:00 ஆயிடுச்சு. எல்லா கடைகளுமே எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அப்போது அங்கங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க எல்லோரும், அவ்வளோ டயர்டில் இருந்தாங்க.
அப்புறம் திரும்பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை இருந்தது. இது போகையிலே நான் வந்து இந்த அம்பிகை பார்த்துட்டு போனேன், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே வந்து தெய்வமே உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்தது. இதை கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரும்போதும் இந்த கடை மட்டும் இருந்தது. அப்புறம் போயிட்டு பார்த்து வாங்கினேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் வந்து சேலை கட்டி அழகாக வந்து அலங்காரம் பண்ணது மாதிரி நிறைய சேலை இருந்தது. ஆனால் எனக்கு வந்து பச்சை கலரு சிகப்பு ஜாக்கெட் போட்டது மாதிரி பச்சை கலர் புடவை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு சிலை மட்டும் இருந்ததுங்க. மற்ற எல்லாமே கலர் கலராக வேறு கலர்கள்லாம் இருந்தது. அந்த கலர் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் தேடி பிடிச்சி அந்த ஒரு சிலை மட்டும் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் அப்படியே அம்பிகையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதே சிலையில் சின்ன சைஸ் ஒன்று இருந்தது. ஆனால் எனக்கு இந்த பெரிய சைஸ் சிலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தேடி எடுக்க சொல்லி அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இது இருந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபா சொன்னாங்க. நாங்கள் அப்படியே 400 ரூபா கொடுத்துட்டோம். எதுவுமே பேசலை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. இன்னொன்று, நம்ம அம்பிகையை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே காரில் அழகாக படுக்க வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. நைட்டு வீட்டுக்கு வரையிலே பார்த்தீங்க அப்படின்னா 12:00 ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வர்றதுக்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நல்ல பேப்பரில் இப்படி வைக்கோல் வச்சு நல்லா சூப்பராக கட்டி கொடுத்தாங்க, கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 1 மணி வரைக்கும் அப்படியே சோபாவில் உட்காந்துட்டே இருந்தேன். 1 மணி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிரித்து எடுத்து வச்சுட்டு போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது அடுத்த நாள் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தமும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து 3 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் 1 மணி வரைக்கும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தே இருந்துட்டு 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டே வந்து எடுத்து வைக்கோல் அந்த பேப்பர்லேருந்துலாம் பிரித்து எடுத்தேன். எடுத்துகிட்டு அவங்க மேலே அந்த வைக்கோல் டஸ்டெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு அப்புறம் அப்படியே எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டு ஹாலில் முன்னாடி எப்போதுமே விநாயகர் வச்சு பூஜை பண்ணுவோம்ல அந்த இடத்துல கொண்டு அப்படியே வச்சுட்டேன். அப்படியே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு நம்ம கூடவே அந்த தெய்வம் இருக்கிற மாதிரி இருக்குது. வீடே கோவில் போல் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த அம்மன். இவங்களுடைய வரலாறு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்குது. எல்லாருமே சத்தியமங்கலம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு போங்க. ரொம்ப விசேஷமான கோயில். இந்த கோயிலை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த அம்பிகையை கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்துட்டு போங்க. அவ்வளோ அழகாக ரொம்ப தெய்வீகமாக ஒரு குழந்தை போல் உட்காந்துருப்பாங்க. அவங்க முகம் பார்த்துட்டே இருக்கலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வேண்டுதல் எல்லாமே நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த அம்பிகையை பார்த்து வேண்டிக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் சரி சீக்கிரமே வந்து அது காணாமல் போயிடும். அப்படியே வந்து பிரித்து எடுத்துகிட்டு அவங்கள மேலே வந்து விநாயகருக்கு பக்கத்தில் வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமத்தை எடுத்து ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு அப்புறம் போய் நான் வந்து தூங்க ஆரம்பித்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. எல்லாருக்கும் இந்த பண்ணாரி அம்மாவுடைய அருளும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் மனதார வேண்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.